உங்களுடன் நம்ம குருஜி எழுதிய கொடுத்த கான்செப்ட் நவவித தர்மங்கள் என்ற ஒரு தலைப்பிலிருந்து சில விஷயங்கள் நான் உங்களுடன் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். தர்மங்கள் என்றாலே நமக்கு தெரியும் எத்தனையோ ரகங்கள் இருக்கு. அதிலேயே இந்த 9 தர்மங்கள் மிக சிறந்தவை என்றால் என்ன அப்படின்னு தெரிஞ்சு முதலில் இந்த தர்மம் என்றால் என்ன என்ற விஷயத்தை பத்தி நாம தெரிந்து கொள்ளலாம். இந்த சிருஷ்டியில் எது சரி ஆனதோ அதுதான் தர்மம் என்றும் எது சரி இல்லாதது என்று சொன்னார்களோ அது அதர்மம் என்று கூறுவார்கள். இந்த தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதஹா என்று கீதையிலே ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. யாரால இந்த தர்மத்தை காப்பாற்றப்படுகிறதோ அந்த தர்மம் அவர்களை தகுந்த நேரத்தில் அவங்களை காப்பாற்றும். நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க, செய்த தர்மம் தலை காக்கும் என்று. நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதன் மாதிரி தான் யார் எந்த தர்மத்தை கடைபிடிக்கிறாங்களோ அந்த தர்மம் தகுந்த நேரத்துல அவங்களுக்கு உதவி செய்யும். யாராவது தர்ம பாதையை தவறி அதர்மமா நடக்கிறாங்களோ அவங்களுக்கு சில கஷ்டங்கள் இன்னல்கள் வர்றது சகஜமாக நடக்கும். இதுல இந்த தர்மங்களில மிக முக்கியமான 9 தர்மங்களை பத்தி குருஜி நமக்கு இதுல சொல்லு. தர்மங்கள் என்றாலே நிறைய வகைகள் இருக்கு. அதுல அதி முக்கியமாக நம்ம எல்லாருமே ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டியது 9 தர்மாஸ். அது என்னவென்றால் ஃபர்ஸ்ட் தியான தர்மம், 2 அஹிம்சா தர்மம், 3 மித்ர தர்மம், 4 கருணா தர்மம், 5 சாந்த தர்மம், 6 ஆரோக்கிய தர்மம், 7 சுவாத்தியாய தர்மம், 8 வினய தர்மம், 9 தான தர்மம். இந்த 9 தர்மங்களை பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த 9 தர்மங்கள்ல முதல் இடம் பெற்றுகிறது தியான தர்மம். நமக்கு எல்லோருக்கும் தெரியும், இப்ப நாம் எல்லாரும் கடைபிடித்து வந்திருக்கிற இந்த ஆனாபானசதி தியானம் திரு கௌதம புத்தரினால 2500 வருடங்களுக்கு முன்பு பாலி மொழியில் ஆனா அப்பானசதி என்று சொல்லிட்டு வந்திருந்தாங்க. இந்த ஆனா அப்பானசதியை தான் நமது குருஜி 30 வருடமாக சுவாசத்தின் மேல் கவனம் என்று எல்லாருக்கும் சொல்லி உலகம் இல்லாம இது பரவிட்டு இருக்கு. இந்த தியான தர்மம் என்றால் என்ன, இது ஏன் எல்லாத்திலுமே முதல் இடத்துல வச்சிருக்காங்கன்னா, எத்தனையோ பொருள் என்றது வரலாம் போகலாம், ஆனா இந்த தியானம் சொல்லி கொடுக்கிற இந்த தர்மம் என்றது மிக மிக சிறந்தது. சர்வ தர்மான் பரித்யஜ மமேகம் சரணம் ரஜா என்று சொல்லியிருக்காரு. இந்த தியானத்தின் மூலமாக எப்ப நாம நமக்குள்ள போய் நாம நம்ம ஆன்மாவை சரண் அடைகிறோமோ அந்த அப்படி செய்யும் பொழுது இந்த தர்மம் என்றது எல்லா தர்மத்தை விட மிக மிக சிறந்தது. எப்படி என்று ஸ்ரீகிருஷ்ணர் நமக்கு கீதையில அர்ஜுனரிடம் சொல்லியிருக்கார். அதனாலதான் நிறைய கிரந்தங்களில கூட புத்தகங்களில புராணங்களில இந்த தர்மத்தை பத்தி தியானத்தை பத்தி நிறைய நிறைய மகான்கள் ரிஷிகள் எல்லாமே சொல்லியிருக்கார். அதனால் நம்ம குருஜி எப்போதுமே இந்த தியான தர்மத்துக்கு முதல் பீடை போட்டுவிட்டு எல்லோரும் தியானம் செய்யணும், அதிலே வர்ற அனுபவங்கள் லாபங்கள் எத்தனை நன்மைகள் இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்ல வேலை இல்லை. இயேசு பிரபு கூட சொல்வாரு, கடவுளின் ராஜ்யத்துக்குள் நுழையுங்கள். அப்படி என்றால் என்ன, கடவுளின் ராஜ்யம் என்றது எங்க இருக்கு, அது வேற எங்குமே கிடையாது, உனக்குள்ளவே இருக்கு. எப்ப நீ உனக்குள்ள நீ போய் தேடல் ஆரம்பிக்கிறியோ அப்போ உன்னாலதான் கடவுளின் ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். கடவுள் ராஜ்யம் என்றால் வேற எங்குமோ நீங்க போய் மேல் லோகத்திலே தேடுறது கிடையாது, அது உனக்குள்ளவே இருக்கு. உன் ஆன்மாவை நீ சந்திக்க போனதுதான் அந்த கடவுளின் ராஜ்யத்துக்குள்ள நம்மளால போக முடியும். அதனால ஃபர்ஸ்ட் தர்மமான இந்த தியான தர்மம் தான் முதல் இடத்துல குருஜி சொல்லியிருக்காங்க. இந்த தர்மம் என்றது கிருதயுகத்தில 4 பாதங்களுடன், திரேதாயுகத்தில 3 பாதங்களுடன், துவாபர யுகத்துல 2 பாதங்களுடன், இப்ப நடக்கின்ற இந்த கலியுகத்துல 1 பாதத்துடன் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த கலியுகத்துல எவ்வளவோ கஷ்டங்களில நாம் என்ன இருக்கும் போது இந்த தியான தர்மத்தின் மூலமாக நாம் எல்லோருமே இந்த 5வது டைமென்ஷன்ல இருந்து நாம் எல்லோருமே சத்தியலோகத்துக்கு போறதுக்காக தான் வழிகாட்டி இருக்கிறது. இனி 2வது அஹிம்சா தர்மம். இந்த அஹிம்சா தர்மம் என்றால் என்ன, நமக்கு இதுக்கு குறிப்பிட்டு திரு காந்திஜியை திரு கூறலாம். காந்திஜி பத்தி நம்ம அதிகமா யாருக்குமே சொல்ல தேவையில்லை. அவர் இப்படிப்பட்ட அஹிம்சையை கடைபிடித்தார். இந்த பாரத நாட்டுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கறதுக்காக அவர் எத்தனை வருஷங்கள் பாடுபட்டு அஹிம்சா என்ற மார்க்கத்தில பயணம் செய்து அந்த இங்கிலீஷ்காரர்களிடம் நம்ம நாட்டை மீட்டி கொடுத்தாரு. அதுல அவர் என்ன நமக்கு சொல்லி கொடுத்தாரு, யாரு
என்ன சொன்னாலும் கூட பதில் பேசாமல் ஒரு மௌனமாக இருந்து அஹிம்சா மொழியில் அவர் நமக்கு வழிகாட்டிருக்கார். ஒரு கன்னத்தில் அடிச்சாங்கன்னா இன்னொரு கன்னத்தை காட்டு அப்படின்னுட்டு காந்திஜி கூறியிருக்கார். அஹிம்சையில அஹிம்சா மார்க்கத்திலே நாம போகும்போது நமக்கு கிடைக்காத பலன்கள் என்றதே கிடையாது. கீதையிலே ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனிடம் இன்னொரு வாக்கியத்திலே சொல்லியிருக்காரு, பகூனிமே வியதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுனா தான்யகம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தபா. அப்படி என்றால் அர்ஜுனா, நீயும் நானும் எத்தனையோ ஜென்மங்களாக பிறவி எடுத்துகள் வந்துட்டு இருக்கோம், ஆனா உனக்கு உன்னுடைய பிறவையை பத்தி தெரியாது, எனக்கு என்னுடைய பிறவைகள் எல்லாமே தெரியும். அது எப்படி வந்ததுன்னா இந்த தியானத்தின் மூலமாக நான் நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டேன். உனக்கு இந்த போர்ல போகும்போது பயம் வருகிறது, அஹிம்சை செய்தால்தான் நடக்கும் என்றால் இப்ப இருக்கிற நடக்காது, எந்தெந்த நேரத்துல எது செய்தால் நன்மை என்றது புரிந்து கொள் என்று சொல்வாங்க. இந்த அஹிம்சா தர்மத்துல ரெண்டு ரகமாக இருக்கு, ஒன்னு ஸ்வதர்மம், இரண்டாவது பரதர்மம். இந்த தியானத்தின் மூலமாக ஆன்மாதான் சத்தியம் என்ற விஷயத்தை அவங்க அவங்களுடைய சுவானுபவம் அப்படியான சொந்த அனுபவத்துடன் தெரிந்து கொண்டு அந்த சத்தியத்துக்கு தகுந்த முறையில் வாழ்வதுதான் ஸ்வதர்மம். இரண்டாவது அதற்கு பிறகு பரதர்மங்கள்ல போனா அஹிம்சையை யாரு கடைபிடித்து எந்த உயிருக்குமே கஷ்டம் கொடுக்காம எந்த ஜீவ கோடியுமே கஷ்டப்படக்கூடாது, எந்த பிராணிக்கும் இந்த உலகத்துல கஷ்டம் இல்லாமல் இந்த அஹிம்சை என்ற பாதையில நடந்து கொள்ளும் போது மானசீகமாகவும் சாரீரிகமாகவும் எப்போ நாம இந்த ஹிம்சை என்ற வார்த்தைக்கு இடம் இல்லாமல் வாழ்கிறோமோ அது பரதர்மம் என்று சொல்வாங்க. எப்போதுமே நாம் என்ன நினைக்கிறோம், ஹிம்சை என்றால் ஒரு மனிதனை அடிச்சு புண்படுத்தி செய்தால் ஹிம்சை என்றது கிடையாது மாஸ்டர்ஸ். வார்த்தைகளால கூட நாம எப்போ யாரோட மனசை புண்படுத்தினாலும் கூட அது கூட ஹிம்சைதான். வார்த்தையினால கூட நாம யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது. வார்த்தை என்றது அந்த அளவுக்கு முக்கியமானது. பேசும் பொழுது அந்த அப்படிதான் நாம வார்த்தையை யோசித்து அளவோட என்ன பேசினால் எது அப்படின்னு யோசித்து பேசுறது அஹிம்சா தர்மத்துல முதல் இடத்தை பெறுகிறது. அதனால் ஒரு நாள் புத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்போதுமே சாந்த ஸ்வரூபமான மனப்பான்மையோட நாம இருக்கும் பொழுது அந்த சக்தி என்றது நமக்குள்ள இருக்கும் பொழுது நாம் எப்போதுமே ஆபத்தர்மமாக அஹிம்சா தியான தர்மத்தின் வழியிலே நாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. இனி மூணாவது தர்மம் மித்ர தர்மம். இந்த மித்ர தர்மம் என்றால் என்ன, ஃப்ரெண்ட்ஷிப். மித்ரா என்றால் ஃப்ரெண்ட்ஷிப், ஒருத்தரோட ஒருத்தர் அன்பா ஸ்னேகத்துடன் நட்புடன் பழகிறது தான் மித்ர தர்மம் என்று சொல்வார்கள். இந்த உலகத்திலே நமக்கு எல்லாருக்குமே தெரியுமே, எந்த விஷயம் கூட யார் மத்த ரிலேஷன்ஸ் கிட்ட சொல்ல முடியாத விஷயத்தை கூட நாம நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டிடம் தான் நாம ஷேர் பண்ணிக்குவோம். ஃப்ரெண்ட்ஷிப்பை விட சிறந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ன்றது எதுவுமே கிடையாது. அது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்படிப்பட்ட இந்த ஸ்னேக தர்மம் மித்ர தர்மம் எவ்வளவு உயர்ந்தது என்று நாம இப்ப தெரிந்து கொள்ளலாம். இந்த மித்ர தர்மம் என்றது பொதுவா மனிதர்களுக்கு மட்டுமே கிடையாது மாஸ்டர்ஸ், எல்லா ஜந்துக்களோடு கூட நாம அன்பு சகஜமாக பழக கத்திக்கணும். மனுஷனோட மனுஷன் மாத்திரமே இருக்கிறது நட்பு இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு, கடவுள் ஒரு பரமேஸ்வரனுடைய ஃபேமிலி எடுத்துக்கங்க. பரமேஸ்வரனுக்கு வாகனம் எது, நந்தி, அது வந்து புல். பார்வதி தேவிக்கு சிம்ஹம், இல்ல சில இடத்துல டைகர் அப்படின்னு சொல்றாங்க. இனி விநாயகருக்கு எலி, முருகனுக்கு மயில். இப்படி எல்லாருமே அப்படிப்பட்ட கடவுள்களே சில அனிமல்ஸை அவங்கவுங்க வாகனமாக எடுத்துக்கொண்டு அதனோட அவங்க நட்பை வளர்த்து கொண்டு நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்காங்க. அப்படி இருக்கிற போது நாம மத்த ஜந்துகள் மேல எதுக்கு ஒரு வெறுப்பு என்றதை காட்டிக்கிட்டு சில ஜந்துக்களை கொடுமைப்படுத்து கஷ்டப்படுத்து நமக்கு சாப்பிடுற உணவாக்கி கொண்டு அதனைக்கெல்லாம் நாம் எவ்வளவோ தவறுகள் செய்யறோம். அதெல்லாம் இல்லாமல் ஒவ்வொரு பிராணியுடன் நாம எல்லோருமே எப்போதுமே அன்போட நாம நடந்துக்கணும். நம்ம வீட்டுல நாம எல்லோருமே பெட் அனிமல்ஸ், நாம நாய் பூனை இதெல்லாம் வளர்க்கறது நமக்கு எல்லாருக்குமே சகஜமாக தெரியும். ஏன் அந்த நட்புக்காக அந்த அனிமல்ஸ் நம்மளை பார்த்தா அந்த நாய் என்றது ஒரு விசுவாசமாக தன்னுடைய குணத்தை காட்டுதுன்னா, எத்தனையோ ஜென்மங்களாக நாம எடுத்துதான் இந்த மனித பிரிவையை எடுத்திருக்கோம்.
அதெல்லாம் இன்னும் அனிமல் கிங்டம்லயே இருக்கு. நாம எல்லாம் மனுஷனாக பிறந்த பிறகு ஒரு அனிமலை நாம தொட்டு பழகும் போது அதுக்கு ஆசைப்படுகிறதா, மனிதர்களான நீங்க உங்க அன்பை எங்களுக்கு காட்டுங்க, இனி அடுத்த ஒரு ஜென்மத்துல நாங்க கூட இந்த ஜந்து ஜென்மமா இல்லாம நாங்களும் இந்த மாதிரி மனித பிறவி எடுக்கணும், எங்களை நீங்க பிளெஸ் பண்ணுங்கன்னுட்டு அந்த ஜந்துகள் அந்த பெட் அனிமல்ஸ் நம்ம கிட்ட கேக்குறதா. அதனாலதான் சில பேர் எல்லாம் நம்ம வீட்டுல வளர்க்குற நாயாகட்டும், அது நாம தலையில தொட்டினாலும் இப்படி கழுத்து கிட்ட நாம டச் பண்ணாலும் கூட அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடையிறது. இது எல்லாமே அந்த ஜந்துக்கள் நம்ம மேல காட்டுற ஒரு அன்பு பாசம்தான். அப்படிதான் நாம எல்லோருமே மத்த ஜந்துங்களோடு கூட நாம எப்போதுமே ஒரு மித்திர தர்மத்தோட வாழணும் மாஸ்டர்ஸ். அதுதான் இந்த உலகத்துக்கே ரொம்ப எடுத்துக்காட்டுன்னுட்டு சொல்லியிருக்காங்க. இனி நாலாவது கருணா தர்மம். கருணை என்று சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருது வேற யாரு, ஸ்ரீ ஜீசஸ் தான். ஜீசஸ் கிரைஸ்டை பார்த்தாலே எவ்வளவு அமைதியா இருக்கும், அவரை பார்க்க பார்க்க மனசு எவ்வளவு சாந்தம் அடையும் நமக்கு. ஜீசஸ் போட்டோவை எங்க பார்த்தாலும் கூட நம்ம மனசு அவரைய அந்த பேஸ் அப்படியே பார்க்கலாமா, எவ்வளவு கருணைன்றது அவர் பேஸ்ல தெரியறதுன்றது நாம எல்லாராலுமே உணர முடியும். இந்த தர்மங்களில் ரொம்ப ரொம்ப மிக உத்தமமானது எதுன்னா இந்த கருணா தர்மம். இந்த கிறிஸ்மஸ் தினத்துல நம்ம எல்லாருமே பாக்குறோம், ஓ இந்த மகான் பிறந்த நாள் அது, திரு ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் தன்னுடைய வாழ்க்கை காலம் எல்லாமே இந்த உலகத்தை கருணாமயமாக செயல்படுத்துறதுக்கு எவ்வளவோ சிரமம் பட்டாரு. அவரு கடவுள் ராஜ்யத்துக்குள்ள மனிதன் எல்லாருமே போகணும்னுட்டு எத்தனையோ விஷயங்களை அவர் போதித்தார் நமக்கு எல்லாருமே. அவருக்கு யாரை கண்டாலும் கூட ஒரு கோபம் என்றதோ வெறுப்பென்றதோ கிடையாது. அவரை லாஸ்ட்ல சிலுவையில போடும் போது கூட அவருக்கு அவருக்கு தனக்கு யாரு தீங்கு செய்தாங்கன்ற தெரிஞ்ச அவருடைய டிசைபிள்ஸ கூட அவர் வெளியில காட்டவே இல்லை. அவர் எப்படிப்பட்ட ஒரு கருணாமூர்த்தி என்று நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஜீசஸ் போலதான் நாம எல்லாருமே நம்மளோட வாழ்க்கையிலே நம்மளோட இருக்கிற மனுஷாளுங்களோட யாருக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நாம கூடிய மட்டும் அவங்களுக்கு உதவி செய்து கொண்டு ஒரு கருணையோட அன்பு பாசத்தோட வாழும்போது இந்த கருணா தர்மம் என்றது நம்ம மனசுக்குள்ள எப்போதுமே இருக்கணும். எப்போதுமே யாருக்குமே மத்தவங்க மேல ஒரு பகையோ ஒரு ஜெல்லஸ் ஒரு ரிவெஞ்ச் இதெல்லாம் இருக்கவே கூடாது. எல்லாரோடையுமே ஒரு அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எல்லாரோடையுமே நாம அந்த மாதிரி அன்பு பாசத்தோட அழக கத்திக்கணும். அப்பதான் நமக்கு யாரு கண்டாலும் ஒரு கோபம், அவங்க எனக்கு எனிமி, அவங்க எனக்கு இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க, அவங்க மேல எனக்கு கோபம் வருது என்ற ஒரு வார்த்தைகளுக்கே இனிமேல் வாழ்க்கையில இடமே இருக்காது. எப்ப இந்த கருணா தர்மம் என்றது நம்ம மனசுக்குள்ள இருக்கிறதோ அதனை நாம புரிந்து கொண்டு நமக்குள்ள இருக்கிற அந்த அன்பை வெளியில காட்டும் பொழுது எதிரில இருக்கிற அவங்க கூட நமக்கு இந்த அன்புன்றது சகஜமாக கொடுப்பாங்க. எப்போ நம்ம கிட்ட இருக்கிறது நாம கொடுக்க பழகிறோமோ அப்ப அதனை திருப்பி நாம வாங்கறதுக்கு முடியும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஆந்திரால இருக்கிற திரு சீனியர் மோஸ்ட் மாஸ்டர் திரு சந்திரசேகர் அவர்கள் ஒரு நாள் தன் வீட்டுல அவருக்கு வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே தியானத்தை பத்தி எப்போதுமே நேரம் காலம் பார்க்காமல் யார் வந்தாலும் கூட சொல்லி கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாள் அவரு ஸ்நானம் பண்றதுக்காக கேஸ்ல ஹாட் வாட்டர் வச்சுட்டு ஸ்நானம் குளிக்க போகணும்னு நினைக்கும் போது யாரோ வெளியில கதவு தட்டுனாங்க. அந்த நேரத்துல அவரு இந்த கதவு தட்டின சத்தத்துக்கு உடனே அந்த தண்ணி எடுத்து கீழே வைக்கணும்னு நினைக்கும் போது அந்த பாத்திரம் தவிர அந்த சுடு தண்ணி எல்லாமே அவர் மேல பட்டது. உடம்பு பூரா இந்த இடத்துல எல்லாமே கொப்பளம் கொப்பளமா ஆயிடுச்சு. அப்படி கூட அதனை அவர் பொருட்படுத்தாம யாரோ கதவு தட்டுறாங்களேன்ட்டு அங்க இருக்கிற ஒரு டவலை போத்து கொண்டு வெளியில வந்து கதவு திறக்கிறாங்க. யாரோ ரெண்டு மாஸ்டர்ஸ் வந்து அங்க நின்னுக்கிட்டு, சார் நீங்க காலையில கேட்டப்ப தியானம் சொல்லித்தரேன் வரேன்னு சொன்னீங்களே, இப்ப நீங்க எங்களுக்கு தியானம் சொல்றீங்களான்னு கேட்டிருக்காங்க. அவர் அந்த கஷ்டத்திலேயே கூட அப்படியே அவ்வளவு பாதையையும் கஷ்டத்தையும் தாங்கி கொண்டு வந்தவங்களுக்கு ஒரு 20 நிமிஷம் தியானத்தை சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட ஒரு 10 நிமிஷம் தியானம் செய்து விட்டு அவங்க போனதுமே அவர் அப்படியே தாங்க முடியாத வலியுடன் கீழே விழுந்துட்டாங்க. அப்ப திரு மகாவதார் பாபாஜி வந்து அவருக்கு பணிவிடை செய்து அவருடைய அந்த வலி எல்லாமே தூக்கி விட்டாராம். அவருக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த சுடு தண்ணி பட்ட இடமே எப்படி இல்லாமல் போயிடுச்சுன்னு அவருக்கே தெரியவில்லையா. அப்படிப்பட்ட ஒரு கருணையில அவர் மனசுல அந்த அளவுக்கு ஒரு கருணா தர்மம் என்றது இருக்கிறதுனாலதான் அவர் சரீரத்துக்கு அந்த கஷ்டத்தை கூட அவரு பேர் பண்ணாமல் எல்லாருக்குமே அந்த தியானத்தை பத்தி
சொல்லிருக்காங்க. இதே போலதான் நாம கூட எப்ப நமக்கு யார் என்ன தீங்கு செய்தாலும் கூட யாரு மேலேயும் ஒரு பகை உணர்வுன்றது இல்லாமல் எல்லாரோடுமே நம்ம கருணையோட இருக்கணும் மாஸ்டர்ஸ். இனி ஐந்தாவது தர்மம் சாந்த தர்மம். இந்த சாந்த தர்மத்து கூட மிக மிக பெரிய இடத்தை சார் கொடுத்திருக்காரு. சாந்தம் இல்லாமல் எதுவுமே வாழ்க்கையில நடக்காது. எல்லா விஷயத்துக்குமே நாம கோபப்பட்டுக்கிட்டு வீட்டுல இருக்கிறவங்களோட வெளியில இருக்கிறவங்களோட காலையில எழுந்திரிச்சதுல இருந்து நமக்கு எத்தனையோ விஷயங்கள்ல சிறு சிறு விஷயங்கள்ல கோபம் வர்றது ஒவ்வொரு மனுஷனுக்கும் சகஜம்தான். அப்படி வர நேரத்துல நம்மளே நாம ஸ்டாப் பண்ணிக்கிறது, அப்ப நாம எப்போதுமே ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தின்னு மனசுக்குள்ள அந்த கோபம் தாங்க முடியாத கோபம் வந்து என்ன தவறான வார்த்தைகள் பேசிடுவோமோ அது எங்க போய் வினையா முடியுமோன்ற நேரத்துல நம்மளை நாம அடக்கி வச்சுக்கிறதுக்கு இந்த சாந்த தர்மம் என்றது மிக மிக உதவுகிறது. நாம எப்போதுமே அந்த கோபம் வர நேரத்துல நமக்கு நாமையே நம்ம உள்ளுக்குள்ள பி கூலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்ப அந்த அஞ்சு வினாடிகள் அந்த கோபம் என்றது உடனே போய்விடும். அதுக்குதான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, உனக்கு யார் மேலேயாவது ரொம்ப கோபம் வந்ததுன்னா ஒரு 24 hours பொறுத்துக்கொள். யாராவது ஒருத்தரை நீ கொலை செய்யணும் என்ற ஒரு பழி உணர்வு அந்த வெறித்தனம் உனக்கு இருக்குன்னா சரி செய்யலாம், ஒரு 24 hours பொறுத்து, இன்னைக்கு இல்ல நாளைக்கு செய்யலாம், இன்னைக்கு ஒரு நாள் நீ வெயிட் பண்ணுன்னு சொன்னோம்னா அந்த 24 hoursல எவ்வளவோ மன மாற்றம் என்றது வரது, அவருடைய கோபம் என்றது தணியும். அது இல்லாம அந்த கோபம் வந்த நேரத்துல ஆவேசமாக போய் அவருக்கு எதிரில இருக்கிறவங்களுக்கு ஏதாவது தீங்கு நாம பண்ணி விட்டோம்னா அது திருப்பி வாழ்க்கை பூராலும் நாம வேதனைப்பட்டாலும் கூட போகாது. அதனாலதான் அப்படிப்பட்ட கோபம் வர்ற நேரத்துல நம்மளை நாம எப்போதுமே இந்த வார்த்தைகள் நமக்குள்ள பேசிக்கிட்டு சாந்தி சாந்தி அமைதியாயிரு அமைதியாயிரு கோபப்படாதேன்னுட்டு நம்ம மனசுக்குள்ள நாம எப்போதுமே நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது மத்தவங்க மேல இப்படிப்பட்ட ஒரு பழி உணர்ச்சி கோபம் என்றது நமக்கு வராது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா திரு புத்தர் சொல்லியிருக்கார். புத்தர் ஒரு நாள் அவருடைய சீடர்களோட தியானம் பிரச்சாரம் செய்து கொண்டு ஒரு ஊருக்கு போயிருக்கும் போது அவர் ஒரு பிச்சை எடுக்கொண்டு ஒரு பணக்காரன் கிட்ட பிச்சை போடுங்கள் என்று கேட்டார். அப்ப அதுக்கு அந்த பணக்காரன், நீ பாக்குறதுக்கு நல்லா இளமையாக இருக்க, ஏன் பிச்சை எடுக்கிற, நல்லா வாட்டசாட்டமா தான் இருக்க இல்லையா, போய் வேலை செய்து நீ புழைச்சிக்கலாமே அப்படின்னுட்டு அவரை என்னமோ சொல்லக்கூடாத வார்த்தைகள் எல்லாமே சொல்லிவிட்டார். இதெல்லாமே பொறுமையா புத்தர் கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரு வார்த்தை கூட எதிர் பதில் அந்த பணக்காரனிடம் பேசவே இல்லை. அவர் ஒரு 5 நிமிஷம் ஓயாமல் சத்தம் போட்டுவிட்டு இந்த காசுக்காக தானே நீ இப்படி செஞ்சேன்னுட்டு அப்ப பையில இருக்கிற காசு எடுத்து அவர் தட்டுல போட போனார். அப்ப புத்தர் வந்துட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னுட்டார். சரி இவ்வளவு நேரம் நீ இந்த காசு தானே கேட்ட, இப்ப ஏன் வேணாங்கிற, வேணான்னா போ நானே எடுத்துக்கிறேன்னு திருப்பி அந்த காசு எடுத்துட்டு அவரோட பைக்குள்ளேயே அவர் போயிட்டு போட்டுக்கிட்டார். அப்ப புத்தர் சொன்னாரா, இப்ப எப்படி நான் பணம் வேண்டான்னு சொன்னதுமே நீ எப்படி திரும்பி எடுத்துக்கிட்டியோ அதன் போலவே இவ்வளவு நேரம் நீ கோபத்துல என்னை திட்டின அத்தனை வார்த்தைகளும் திட்டுகள் உனக்கே சேர்ந்தன. நான் எதுவுமே அது வாங்கல, நான் ஒரு வார்த்தையும் மறுப்பு பேசல. அதனை போலவே நாம் எப்போதுமே யார் எதிரில இருக்கிறவங்க என்ன சத்தம் போட்டாலும் நாம மௌனமா இருந்துட்டோம்னா அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற அந்த பலன்கள் எல்லாமே யாரு திட்டுறாங்களோ அவங்களேதான்ப்பா போய் சேரும். நீங்க எதிர் வார்த்தை பதில் என்றது பேசாம சாந்தமாக எப்ப நடந்து கொள்றீங்களோ உங்களால வெற்றி என்றது பெற முடியும். அதற்கப்ப அது உணர்ந்து கொண்ட அந்த பணக்காரன் திரும்பி புத்தர் கால் மேல விழுந்து, ஐயா நான் ரொம்ப தவறு செய்து விட்டேன், நீங்க சொன்னதுல இப்பதான் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டேன், மன்னிச்சிடுங்கன்னுட்டு அவரிடம் மன்னிப்பு கேட்கிறாங்க. இதன் போலதான் நாம எல்லோருமே ஒரு கோபம் வர நிலைமையில எப்படி நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் என்றது நாம எல்லோருமே மிக முக்கியமாக புரிந்து கொண்டால் மனசுக்குள்ள எப்போதுமே சாந்தமாக யார் என்ன சொன்னாலும் விட்டுட்டு ஒரு காதுல கேட்டு ஒரு காதுல விட்டுட்டு போயிட்டே இருந்தோம்னா நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளுமே இல்லை. அந்த கோபம் வர நேரத்துல யாருமே நாம சத்தம் போடாம இருக்கணும். எவ்வளவுக்கு அவ்வளவு மௌனமா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளால சாந்த நிலையில் அடைய முடியும். இனி அடுத்த தர்மம் வந்து ஆரோக்கிய தர்மம். இது மிக மிக சிறந்தது. ஆரோக்கியம் இல்லை என்றால் ஒண்ணுமே நம்மளால வாழ்க்கையில செய்யவே முடியாது. இந்த நவவித தர்மத்துல இந்த ஆரோக்கிய தர்மத்துக்கு கூட மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. சரியான ஒரு ஆரோக்கிய தர்மத்தை நாம கடைபிடித்து கொண்டு வாழ்க்கையில இருக்கும் பொழுது நமக்கு எல்லாமே நடக்கும்.
இப்ப நாம நினைக்கிறோம் சுவாசத்தின் மேல் கவனம், தேகமே தேவாலயம், சுவாசம்தான் நம் குரு, இப்படியோ விஷயங்கள் நம்ம தெரிந்து கொண்டோம் இல்லையா. இந்த தேகம்தான் தேவாலயம் என்றால் இப்படிப்பட்ட ஒரு தேகத்திலே இந்த ஆன்மா இருக்கு. இந்த தேகம் இல்லாட்டி போனா ஆன்மாவுக்கு இடம் இல்லை. தேகம் இல்லை என்றால் நம்ம எந்த வேலையை இந்த உலகத்திலே செய்ய முடியும்? அப்படிப்பட்ட இந்த தேகத்தை எப்படி நாம காப்பாற்றிக்கணும்? அதற்கு சரியான உணவு சாகாஹாரம், அதனை நாம கடைபிடிக்கணும். ஒரு சாத்விகமான உணவு எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு டைம்ல எவ்வளவு உணவு தேவையோ அந்த அளவுக்கு தான் எடுத்துக்கணும். வாரத்துல மூணு நாள் குருஜி சொல்லுவார், ஃபர்ஸ்ட் ஒரு நாள் சாலிட் ஃபுட், செகண்ட் டே லிக்விட் ஃபுட், மூணாவது நாள் எந்த ஃபுட்டுமே எடுத்துக்காதீங்க. அப்படி நீங்க பண்ண பண்ண உங்க ஹெல்த்ன்றது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதனாலதான் எப்போதும் மிதாகாரம், சுத்தாகாரம், நிராகாரம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. மிதாகாரம் என்றால் என்ன? உனக்கு பசி எடுத்தாதான் நீ சாப்பிடணும். பசி இல்லாமல் போனா என்னமோ எத்தனையோ வகைகள் டேபிள் மேல வச்சிருக்காங்கன்னு எப்போதுமே கண்டதெல்லாம் சாப்பிட்டிருந்தோம்னா நம்ம வயிற்றுக்கு அது சரியாகாது, அது நமக்கு இன்டைஜெஷன் ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும். அதனால ஒண்ணுக்கு ஒண்ணு விளைவுகள். இந்த சாகாஹாரம் சாப்பிடும் பொழுது நம்ம புத்தி ஆகட்டும், மனசாகட்டும், பேசுற பேச்சாகட்டும், எல்லாமே ஒரு பக்குவமான நிலையில் இருந்து கொண்டு இருவருக்கும். அதனாலதான் மாம்சத்தை சாப்பிடுறவங்க அவங்களுக்கு இந்த அளவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்கும். அவங்களுக்கு இந்த இன்டைஜெஷன் ப்ராப்ளம்ஸ்ன்றது, மசாலா போட்ட நிறைய வகைகளான ஃபுட் எடுக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வருது. சாத்வீகமான உணவு நாம எடுத்துக்கும் போது நம்ம எண்ணங்கள், குணங்கள், பேச்சு, நடவடிக்கை எல்லாமே மிக மிக சாத்வீகமாக நம்மளால இருக்க முடியும். அந்த உணவு என்றது நம்ம மேல நிறைய நிறைய ஒரு இடத்தை அது காட்டுகிறது. அதனாலதான் நாம எப்போதுமே முன்னா நாள் செய்து பழுது போன ஆகாரத்தை எடுத்துக்கவே கூடாது. எவ்ரிடே வி ஹாவ் டு ப்ரிப்பேர் ஃப்ரெஷ் ஃபுட் அண்ட் யூ ஹாவ் டு ஈட். அது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு ஒரு நாள் இல்லாம மறுநாள் சாப்பிடுறது, ஓவன்ல வச்சு சாப்பிடுறது இதெல்லாம் கூடாது. பூண்டு சாப்பிடக்கூடாது, காளான் சாப்பிடக்கூடாது, இதெல்லாமே ஒரு தியானிக்கு சரியான உணவு கிடையாது என்று நமக்கு தெரியும். அதனால ஒரு பக்குவமான ஃபுட், நிறைய வெஜிடபிள்ஸ், காய்கறிகள், பழம், ஃப்ரூட்ஸ் இப்படிப்பட்டது எடுத்துக்கும் போது நம்ம மனமாகட்டும் சரீரமாகட்டும் ரொம்ப ஆரோக்கியமாக நம்மளால இருக்க முடியும். ஒரு ஹெல்த் இல்லாட்டி போனா நம்மளால எந்த வேலையுமே செய்ய முடியாது. ஒரு பழம் எடுத்துக்கங்க, ஒரு பழம் என்றது ஒரு செடியிலேருந்து வந்ததுன்னா அது ரொம்ப காயாக இருந்ததுன்னா நம்மளால கடிச்சு சாப்பிட முடியாது. அதுவே ரொம்ப பழுத்து போயிடுத்துன்னா ரொம்ப மெத்தன் ஆயிடுச்சுன்னு பக்கத்துல வச்சுடுவோம். அது ஒரு பக்குவமா இருக்கிற நிலைமையில சாப்பிடும் பொழுதுதான் அந்த பழத்தினோட இனிமை என்றது நமக்கு தெரியும். அதன் போலதான் நாம எல்லா காலும் கை ஹெல்த் எல்லாம் சரியா இருக்கிற நேரத்திலேதான் நாம ஒரு தியானத்தை கத்துக்கொண்டு எல்லாருக்குமே நம்மளால செய்ய முடிய இந்த தியான பிரச்சாரத்தை செய்யணும். நம்ம ஹெல்த் சரியா இருந்தால்தான் நம்மளால எல்லாமே நன்மைகள் செய்ய முடியும். அதனால இந்த ஆரோக்கிய தர்மத்துக்கு நாம எப்போதுமே மிக முக்கியத்துவத்தை கொடுக்கணும். எந்த நேரத்துல அந்த நேரத்துல சாப்பிடவே கூடாது. டைம் டு டைம் கரெக்ட் ஃபுட், குட் ஃபுட், ஃப்ரெஷ் ஃபுட் இப்படி எடுத்துக்கிட்டு நல்லா தியானம் செய்து கொண்டு அமைதியா இருந்து நல்ல எண்ணங்களுடன் நாம மனசு கட்டுப்படுத்திட்டு இருக்கும் போது இந்த ஹெல்த்ன்றது எந்த இஷ்யூஸ் இல்லாமல் நம்மளால நிறைய வருஷங்கள் அந்த காலத்து முனிவர்கள் எல்லாம் வாழ்ந்த மாதிரி நாம கூட வாழ்றதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இனி அடுத்தது, இனி ஸ்வாத்தியாய தர்மம். இந்த ஸ்வாத்தியாய தர்மம் என்றால் என்னக்கு உங்களுக்கே தெரியும். ஸ்வ அத்தியாயம், ஸ்வ என்றால் நமக்கு நாம, அத்தியாயம் என்றால் படிக்கிறது. ஸ்வாத்தியாயம் என்று இதுக்கு தலைப்பு இருக்கு. ஸ்வாத்தியாயம் என்றால் என்ன? இந்த கோடானு கோடி லோகங்கள்ல இந்த சிருஷ்டியில நாம இப்ப இந்த பூலோகத்துல இருக்கு. நமக்கு தெரியும் நமக்கு மேல இன்னும் ஏழு லோகம், பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், தப்போலோகம், ஜனாலோகம், அதுக்கப்புறமா சத்தியலோகம். இன்னும் கீழே லோகங்கள் பார்த்தானா பார்த்தாலும் அப்படின்னுட்டு அங்க கீழே ஒரு ஏழு லோகங்கள் இருக்கு. மேல வர லோகங்கள் எல்லாம் உத்தமமானது, கீழே இருக்கிற லோகங்கள் எல்லாமே தாழ்வையானது என்று நமக்கு தெரியும். நாம இந்த சிருஷ்டியில இருக்கிற இந்த பூலோகத்தில் இருக்கிற நாம இந்த பூமிக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தெரிந்து கொள்கிறோம். இந்த சர்வ சிருஷ்டியிலுமே இந்த மனிதனுக்கு மட்டும்தான் இந்த அறிவுன்றது இருக்கு. படிக்கணும் என்ற உணர்வு கடவுள் நமக்கு கொடுத்திருக்கார். வேற எந்த ஜீவகோடிக்கு பிராணிக்குமே இந்த இப்படிப்பட்ட ஒரு அறிவுன்றது கடவுள் தரவே இல்லை. அப்படிப்பட்ட நம்ம
எத்தனையோ நல்ல விஷயங்கள் பார்க்கிறோம், புரிந்து கொள்றோம், தெரிந்து கொள்றோம். அதனை விட நிறைய மாஸ்டர்ஸ் எழுதின எத்தனையோ விஞ்ஞானம் என்றது நிறைய புத்தகங்களை நமக்கு கொடுத்திருக்காங்க. எப்படிப்பட்ட மாஸ்டர்ஸ்னா, நம்ம குருஜியே எடுத்துக்கோங்க, அவருடைய வாழ்க்கையில இதுவரையிலுமே 50,000 புத்தகங்களுக்கு மேல அவர் படிச்சு இருக்காரு. நமக்கு நமக்கு தெரியும், லோப்சாங் ராம்பா, ஜேன் ராபர்ட்ஸ், அப்புறம் நிறைய மாஸ்டர்ஸோட புத்தகங்கள், மிலாரப்பா, யோகியானந்த பரமஹம்சா, இப்படிப்பட்டவங்களோட மாஸ்டர்ஸோட புக் நாம படிக்க கத்திக்கணும். அதுல இருக்கிற நிறைய விஷயங்கள் நம்மளால உணர முடியும். இந்த சேத் விஞ்ஞானம் என்பது பத்தி கூட நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த சேத் மாஸ்டர் இஸ் த ஹையஸ்ட் எனர்ஜி மாஸ்டர். அவரு 20 வருஷமா ஒரு ஜேன் ராபர்ட்ஸ் அம்மான்ற மூலமாக சேனலிங் ஆகி நமக்கு இந்த சேத் விஞ்ஞானத்தை நமக்கு தந்திருக்காரு. சேத் விஞ்ஞானம் என்பது ரொம்ப மிகப்பெரிய மகா விஞ்ஞானம். அதுல அவர் சொல்லியிருக்காரு, யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா உன் வாழ்க்கையில வர எல்லா கஷ்ட நஷ்டங்களுக்குமே நீதான் காரணமே தவிர வேற யாரோ காரணம் கிடையாது. உன் வாழ்க்கையை நீதான் சிருஷ்டித்து கொண்டு இந்த உலகத்துக்கு டிசைன் பண்ணி நீ வந்திருக்க. இதற்கு என்ன கஷ்டம் நடந்தாலும் அது மத்தவங்களை நீ சொல்றதுக்கு நீ உனக்கு அர்ஹத்தை கிடையாது. இட் இஸ் யுவர் லைஃப் டிசைன், யூ டிசைடட் அண்ட் யூ கேம் டு திஸ் யூனிவர்சல் அப்படின்ட்டு அவரு ரொம்ப மிக அற்புதமாக எத்தனையோ டாபிக்ஸோட நமக்கு சொல்லியிருக்காரு. நாம அதனால இந்த மாதிரி பெரிய பெரிய மகான்களோட புத்தகங்கள் எல்லாமே நாம படிக்க படிக்க அதுல இருக்கிற நாலெட்ஜ்ன்றது நமக்கு தெரிய வரும். அதுக்கப்புறமா இனி வினய தர்மம். வினய தர்மம் என்றால் என்ன? ஒபீடியன்ட். வினயம் என்றால் ஒபீடியன்ட். எப்போதுமே நம்ம பெரியவங்க நமக்கு சின்ன குழந்தைங்கள இருந்து நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, வீட்டுல அம்மா அப்பா, வீட்டுக்கு யார் பெரியவங்க வந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம உட்கார்ந்திருந்தாலும் எழுந்திரிச்சிட்டு அவங்களுக்கு வணக்கம் சொல்லி வந்தவங்களை உட்கார வைக்கணும். யார் பெரியவங்க எங்க இருந்தாலும் கூட ஃபர்ஸ்ட் சீட் அவங்களுக்கு கொடுக்கணும். இதெல்லாமே நமக்கு சிறு வயசுல இருந்தே நம்ம பெற்றோர்கள் எல்லோருமே நமக்கு சொல்லி கொடுத்த வினயமான விஷயங்கள். இது வாழ்க்கையில நாம எப்படி கடைபிடிக்கணும் என்றால், ஒரு ஆன்மீகமான ஆன்ம ஞானத்தை பெற்ற ஒவ்வொரு மாஸ்டரும் கூட ஒரு விவேகத்துடன், ஒரு பொறுமையுடன் எதிரில இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க என்ற விஷயத்தை முதல்ல புரிந்து கொண்டு கேட்க தெரிஞ்சுக்கணும். எல்லாம் எனக்கு தெரியும் என்ற ஆணவத்துடன் எப்போதுமே இருக்கக்கூடாது. இது எல்லாமே ஒரு ஓஷன் மாதிரி, நமக்கு தெரிந்தது சிறு அளவுதான். தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு கடல் போல இருக்கு. எல்லாமே எனக்கு தெரியும்ன்ற ஒரு தல கணத்துல எப்போதுமே நாம இருக்கக்கூடாது. நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் எதில இருக்கிறவங்க சொல்லும் போது நாம பணிவோடு கேட்கணும். அதுதான் வினய தர்மத்துக்கு ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். எந்த விஷயம் எங்க உங்களுக்கு வினயம் வினயம் என்றது உன்கிட்ட இருக்கோ, நீ வெளியில போனா எந்த விஷயத்தையும் கூட உன்னால வெற்றி அடையாமல் உன்னால இருக்கவே முடியாது. உங்களால அந்த வினயம் இருக்கிற இடத்துல உங்களால எல்லாமே நீங்க பெற முடியும். வித்யா வினய சம்பன்னே பிராமணே கணிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாக்கேச்சா பண்டிதா சமதர்சனா என்று கீதையிலே ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. இந்த வினய தர்மம் என்றது இருக்கிறதுனாலதான் எல்லாமே வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். உங்களுக்கே தெரியும், மகாபாரதத்துல இந்த குருக்ஷேத்திர போர் நடக்கிறதுக்கு முன்பு ஸ்ரீகிருஷ்ணரை பார்க்கறதுக்காக ஒரே நேரத்தில் முதல்ல துரியோதன் வந்தாரு. அவர் வந்து பார்க்கும் வந்த நேரத்துல ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு கட்டில தூங்கிட்டு இருப்பார். அவர் வந்து தலையிடம் ஒரு சேர் போட்டிருந்தது, காலிடம் ஒரு சேர் போட்டிருந்தது. அப்போ துரியோதனன் வந்ததுமே கிருஷ்ணரை தூங்குறது பார்த்து அவர் என்ன, நான் என்ன போய் இந்த கிருஷ்ணர் கால் கிட்ட உட்கார்றதுன்னு போயிட்டு அவர் தலைக்கிட்ட இருக்கிற சேர்ல துரியோதனன் உட்கார்ந்தார். அவர் உட்கார்ந்த 2 நிமிஷத்துல அர்ஜுனர் வந்தார். அப்ப வந்து கிருஷ்ணரை நமஸ்காரம் பண்ணி கிருஷ்ணர் கால் கிட்ட இருக்கிற சேர்ல அவர் உட்கார்ந்தார். கிருஷ்ணர் கண் திறந்து பார்த்ததுமே ஃபர்ஸ்ட்ல தலை பின்னால் இருக்கிறது நம்ம பார்க்க மாட்டோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் நம்ம கண் திறந்ததுமே கால் கிட்ட இருக்கிறவங்களை பார்க்கும்போது அர்ஜுனரிடம் பேசுகிறார். வினயத்துடன் அர்ஜுனர் என்ன, கிருஷ்ணா இந்த மாதிரி குருக்ஷேத்திர போர் நடக்க போறது, அப்ப நீ எனக்கு துணையா இருந்து எனக்கு எல்லாமே வெற்றி கொடுக்கணும்னு சொல்றாரு. வினயத்துடன் கேட்கும் போது கிருஷ்ணர் சொல்வார், என்கிட்ட என்னமே இல்லையே அர்ஜுனா, என்கிட்ட எதுவுமே அஸ்திரம் நான் தொடமாட்டேன், என்கிட்ட எந்த விதமான ஒரு மிலிட்ரி கிடையாது, நான் எப்படி உனக்கு உதவே அப்படின்ட்டு கிருஷ்ணர் கேட்கும் பொழுது அர்ஜுனன் சொல்றார், நீங்க எனக்கு எதுவுமே தேவையில்லை, எனக்கு ஒரு பக்க பலமா நீங்க இருந்தாலே எனக்கு எல்லா வெற்றியும் பெறுவேன் அப்படி என்று வினயத்துடன் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு தான் கட்டுப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணர் போர்ல அர்ஜுனருக்கு ரதசாரதியாக இருந்தாங்க அப்படின்னு நமக்கே தெரியும். ஆணவத்தோட இருந்த துரியோதனன் என்ன நினைச்சாரு, கிருஷ்ணர்கிட்ட இருக்கிற அத்தனை யாதவர்கள் எல்லாமே
எனக்கு சைன்யமாக வந்தாங்கன்னா போர்லே நான் வெற்றி அடையவேன் என்று நினைச்சார். அவர் மனசுக்குள்ள கிருஷ்ணரை பத்தி வினயம் இல்லை, ஆணவம்தான் இருந்தது. அதனால என்ன நடந்தது போர்ல, அவர் பரமாத்மா, கிருஷ்ணர் பரமாத்மா என்று புரிந்து கொள்ளாமல் அவரை நம்ம மாதிரி ஒரு மனிதனாக நினைச்சு அவரிடம் பெற வேண்டிய அந்த வரனை பெறாம இருக்கிறதுனால அவரால போர்ல தோல்விதான் அடைஞ்சு முடிந்தது. அர்ஜுனர் கிருஷ்ணரு கிட்ட எவ்வளவு பணிவோட அவர் காலிடம் உட்கார்ந்து அவருக்கு நீ பக்கத்துல இருந்தா போதுமே, நாம இப்போ குருக்கள் கிட்ட யார் போனாலும் கூட நமக்கு எல்லா விஷயம் தெரியணும் என்று ஆணவத்தோட நாம பழகவே கூடாது. யார் என்ன சொன்னாலும் பணிவுடன் உட்கார்ந்து அவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே நாம கேட்கணும் என்றது. சிரவணம் என்பது மிகப்பெரிய குட் ஹேபிட்டாக நாம எடுத்துக்கொள்ளணும். இனி லாஸ்ட்ல இருக்கிறது தியான தர்மம், ஒன்பதாவது தர்மம். இந்த தியான தர்மம் எப்படி என்றால், நம்ம கிட்ட எல்லாருக்குமே நம்ம கிட்ட இருக்கிற பொருள், மத்தவங்களுக்கு யார் என்ன ஹெல்ப் கேட்டாலும் நமக்கு செய்யணும் என்று நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுல இந்த தியான தர்மம் என்றதுல பணம் காசு என்றது எல்லாருமே கொடுக்கலாம். யார் யாருக்கு எந்தெந்த நேரத்துல என்ன ஹெல்ப்புக்கு வேணும் கேட்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே நாம செய்து கொண்டிருக்கோம். ஆனால் எல்லாத்தையும் விட இந்த தியான தர்மம் என்றது இதுல என்ன விசேஷம் என்றால், நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஆன்மீக விஞ்ஞானம் என்றது எல்லாருக்குமே நாம சொல்லணும் அப்படின்றதுதான் இந்த தியான தர்மம் என்றது. யாரும் கேட்டாலும் கேட்காட்டி போனாலும் தெரிஞ்சவங்க வந்தாலே சரி, ஒரு 5 நிமிஷம் ஆகுது இந்த தியானத்தை பத்தி சொல்லணும், அவங்களை உட்கார வைக்கணும், இதுல இருக்கிற விசேஷங்களை சொல்லணும். நம்ம கிட்ட பணம் இருக்கிறதுன்னா எப்படிப்பட்ட ஒரு விஷயங்களுக்காவது நாம ஹெல்ப் செய்யணும். குருஜி எப்போதுமே சொல்லுவார் தெலுங்குல, பஞ்சித்தே பெஞ்சுக்கோப்படுத்துந்தே தாச்சித்தே தோச்சுக்கோப்படுத்துந்தேன். அப்படி என்றால் பஞ்சித்தே பெஞ்சுக்கோப்படுத்துந்தே அப்படின்றால், நீங்க எப்ப உங்ககிட்ட இருக்கிற பணத்தை காசை மத்தவங்களுக்கு நீ ஷேர் பண்றியோ அப்ப அது 1/3 உனக்கு வந்து சேரும். நீ எப்ப சேர்த்து சேர்த்து அந்த பீர்வாக்குள்ள கசானால நீ சேர்த்து வைக்கிறியோ, ஒரு நாள் உன்னை அறியாமல யாராவது ஒரு திருடன் வந்து நீ சேர்த்து வச்ச சொத்து எல்லாமே அடிச்சுட்டு போயிடுவான். அப்ப அது என்ன பலன் கிடைச்சது? ஒருத்தருக்கு உன் கையால நீ உதவியும் செய்யல, நீயும் அனுபவிக்கல, அது 3வது மனிதனு கொண்டு போயிட்டான். அப்படி இல்லாமல் நீ உன்கிட்ட எது இருக்கோ அதனை நீ தானம் செய்யி. பொருளாக இருந்தா பொருள் கொடு, சேவை செய்யணும், என்கிட்ட பணம் இல்லை சார், உடல் உரையாக நான் போய் எல்லாருக்கும் ஊர் ஊரா போயிட்டு நான் தியானத்தை செல்கிறேன், இதுதான் என்னால முடியும் என்று பண்ணுங்க. சில எந்த சேவை செய்தாலும் கூட அது நீங்க மனப்பூர்வமாக பண்ணுங்க. பணம் கொடுத்தாதா தானம் என்றது கிடையாது மாஸ்டர்ஸ். எப்படிப்பட்ட சேவை செய்தாலும் கூட அது ஒரு தானமாக தான் கருதுகிறது. எந்த தானமும் செய்யாமல் இருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு பலன் என்றது எப்போதுமே இருக்காது. எந்த தானம் செய்தாலும் கூட நீங்க எதுவுமே எதிர்பார்க்கறது கூடாது. எது செய்தாலும் கூட ஒரு நிஷ்காமமாக எந்த விதமான பலனை எதிர்பார்க்காமல் நீங்க பண்ணும் பொழுதுதான் அந்த தானத்துக்கு ஒரு பலன் என்றது கிடைக்கும். இப்படிப்பட்ட 9 தான தர்மங்கள் ஒவ்வொரு நாளும் நாம கடைபிடித்துட்டே நம்ம வாழ்க்கையில நாம இருந்தோம்னா நமக்கு நாம பெறாத ஒரு இன்பமும் இல்லை, ஒரு ஆன்மீக விஞ்ஞானம் என்றது கிடையாது. சஜ்ஜன சாங்கத்தியம், சுவாத்தியாயம், தியானம், தர்மம் எல்லாமே நம்மளால பெற முடியும் மாஸ்டர்ஸ். உங்களுக்கு எல்லாருக்கும் இது ரொம்ப எளிதானது. இந்த 9 தர்மங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம எல்லோருமே நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில எல்லோருமே செய்யணும். இதுல இருக்கிற நன்மைகள் நாம் எல்லோருமே பெறணும் என்று உங்களை எல்லோருமே நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். இதுதான் இந்த நவவித தர்மங்களின் பொருள். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.